தந்தை மகன் தூயாவியார் பேராலே ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளே, மரியாவிஷன் சார்பாக ஆண்டவருடைய பொதுக்காலம் 22வது ஞாயிற்றுக்கிழமை இறைவார்த்தைக்கும் சிந்தனைக்கும் ஜபத்திற்கும் உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சியடைகின்ற இறைவார்த்தையானது மத்தேயு நற்செய்தி 16வது பிரிவிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு தம் சாவை முதன்முறை அறிவித்தல். இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இது உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண் முன்னில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றி எண்ணுகிறாய் என்றார். பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர், மாறாக என் பொருட்டு தம்மையை அழித்து கொள்கிற எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வை இழப்பாரானால் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானக தூதருடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இங்கே இருப்பவர்கள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி, கிறிஸ்துவை உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான சகோதர சகோதரிகளே, பல்வேறு செய்திகளை நாம் கடந்த வாரங்களில் கேட்டிருக்கின்றோம், சிந்தித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். அதில் எல்லாமே மைய சிந்தனையாக சொல்லக்கூடியது தன்னல மறுப்பாகத்தான் இருக்க முடியும். அன்பினுடைய அடிப்படை தன்மையே தன்னல மறுப்பு தான். அன்புடையார் எல்லாம் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்று வள்ளுவன் சொல்லுகின்றார். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இதுதான் அடிப்படை தத்துவம். அன்பு இல்லாதவர்கள் எல்லாம் தனக்கு தனக்கு, எனக்கு எனக்கு, நமக்கு நமக்கு என்று சொல்லுகின்ற விதத்தில் இருப்பார்கள். அன்புள்ளவர்கள் எல்லாம் பிறருக்கு பிறருக்கு பிறருக்கு, அடுத்தவர்களுக்கு, சமூகத்திற்கு, நாட்டிற்கு, உலகத்திற்கு, மனித குலத்திற்கு என்று இருப்பார்கள். இதைத்தான் வள்ளுவன் அருமையாக சொல்லியிருக்கார். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு. தன்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும் இந்த உலகத்திற்கு கையளிக்கக்கூடியவர்கள். எனவே இதை நற்செய்தி வாசகத்தில், தன்னுடைய வாழ்வை காத்துக்கொள்ள விரும்புகின்றவர்கள் அதை இழந்து விடுவார்கள், தன்னுடைய உயிரை இறையாட்சிக்காக அர்ப்பணிக்கின்றவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள். எனவே இன்றைய இறைவார்த்தையினுடைய மைய சிந்தனையாக எடுத்திருக்கக்கூடிய மைய கருத்து என்னவென் சொன்னால், தன்னல மறுப்பும் இறையாட்சியினுடைய ஏற்பு. தன்னல மறுப்பு இறையாட்சியினுடைய ஏற்பு.
நான் எனது எனக்கு எப்படி என் பிள்ளை என் குடும்பம் என்பதை விட்டுவிட்டு நாம் நமது நமது உலகம் நமது பூமி நமது இயற்கை நமது கடவுள் நம்முடைய மனித குலம் என்று சிந்திக்கக்கூடிய அந்த ஒரு சிந்தனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவார்த்தையானது அழைப்பை விடுக்கிறது. நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கிறது போன்று மழை பெறுகின்ற மலைகள் தங்களுக்குள்ளே அந்த மழையை அடக்கி வைத்துக் கொள்ள வருவதில்லை. அது அழகான அருவிகளாக ஓடைகளாக நீர்நிலைகளாக சென்று கடலிலே கலக்கின்றன. எனவே நதிகள் தங்களுடைய நீரை தானே குடிப்பதில்லை. நதிகள் தங்களுடைய நீரை தானே குடிப்பதில்லை. சூரியன் தன்னுடைய ஒளியை தனக்கென்று கொடுப்பதில்லை. பறவைகள் தங்களுக்கு என்று பாடுவது இல்லை. அழகான மலர்கள் மலர்கின்றன, நறுமணம் வருகிறது. மலர்கள் நறுமணத்தை தனக்காக வைத்துக் கொள்வதில்லை, மானிடத்திற்காக வைத்திருக்கிறது. அதுபோன்று பிறருக்காக வாழ்வதுதான் நல்ல ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியும், அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்க முடியும், அதுதான் அருமையான ஒரு சிந்தனையாக இருக்க முடியும். எனவே அவ்வாறு வாழ்கின்ற வாழ்க்கையிலே பல்வேறு இன்னல்கள் இடையூறுகள் துன்பங்கள் துயரங்கள் நெருக்கடிகள் வேதனைகள் கவலைகள் கஷ்டங்கள் கண்ணீர் போன்றவையெல்லாம் தடைகளாக வருகின்ற பொழுதும் அந்த தடைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு பிறருக்காக வாழ்கின்ற பொழுது அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியும், அர்த்தமுள்ள வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது. வரலாற்றை பார்க்கின்ற பொழுது நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்த்திருக்கிறோம். அண்மையில் கேரளத்தினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓமன் சாண்டியினுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கிறது. ஒரு கூட்டத்திற்கு விரைந்து சென்று கொண்டிருக்கிறார், பயங்கரமான கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய ஆடையை தொட வேண்டும் என்று நினைத்த அந்த பெண்ணை போன்று ஒரு சிறுவன் உமன்சாண்டி அப்படின்னு சொல்லி கூடுகிறார். அவன் நெருக்கடியில் சென்று கொண்டே இருக்கிறார், நடந்து சென்று கொண்டே இருக்கிறார். யாரும் அதை பற்றி பொருட்டாக நினைக்கவில்லை. ஆனால் அந்த சிறுவன் அவன் கூப்பிடுவதை நிறுத்தவும் இல்லை. உமன்சாண்டி அப்படின்னு சொல்லி கூப்பிடுகின்றார். உமன்சாண்டி நிற்கின்றார், திரும்பி பார்க்கின்றார். அந்த சிறுவனை அழைத்து கொண்டு வர சொல்லுகின்றார். அந்த சிறுவனை அழைத்து கொண்டு வர சொல்லுகிறார். உனக்கு என்ன வேண்டும், நினைக்க என்ன வேண்டது அப்படின்னு சொல்லி கேட்கின்றார். அந்த சிறுவன் சொல்லுகின்றான் எனக்கு ஒன்றுமே தேவையில்லை, ஆனால் என்னுடைய வகுப்பிலே படிக்கின்றான் ஒரு மாணவன், என்னுடைய சக தோழன், அவனுக்கு இருப்பதற்கு இடமில்லை, தங்குவதற்கான வீடு இல்லை. அவனுக்கு ஒரு வீடு கட்டி கொடுப்பீங்களா? நீங்கள் நிறைய பேருக்கு வீடெல்லாம் கட்டி கொடுக்குறீங்க, ஏழைகளுக்கெல்லாம் நிறைய வீடு கட்டி கொடுக்குறீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு வீடு கட்டி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி அந்த சிறுவன், பச்சிளம் குழந்தை சிறுவன், அவன் கேட்கின்றான். தனக்காக அல்ல, தன்னுடைய வகுப்பிலே படிக்கின்ற மாணவனுக்காக கேட்கின்றான். அண்மையிலே அந்த வீடு கட்டப்பட்டது, அருமையாக அந்த வீடை பாலுகாய்த்து அந்த குழந்தைக்கு கொடுக்கப்பட்டது. உமன்சாண்டி கேரளத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர், தன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக எளிமையாக வாழ்ந்து காட்டியவர் என்று சொல்லலாம். கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளை விவிலியத்தினுடைய மதிப்பீடுகளை எல்லாம் விழுமையங்களை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டியவர்கள் என்று என்னால் சொல்ல முடிகிறார். ஈஸ்டர் பெருவிழாவின் போது மக்கள் எல்லாம் திரண்டு ஆலயத்திற்கு செல்வார்கள், எல்லோரும் சென்றார்கள், இவரும் சென்றார். ஆலயம் நிரம்பி வழிகிறது, இடமில்லை. என்ன செய்தார் தெரியுமா? ஆலயத்தினுடைய தலைவாசலிலே சென்று உட்கார்ந்து கொண்டார். இந்த புகைப்படங்கள் எல்லாம் வைரலானதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆலயத்தினுடைய தலைவாசலே அந்த நாட்டை ஆளுகின்ற சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் சென்று வாசலிலே உட்காருகின்றார். சாதாரண ஒரு மனிதனாக சாமானிய மனிதர்களோடு தரையிலே உட்காருகின்ற அந்த தன்மைதான் தன்னல மறுப்பு என்று சொல்லக்கூடியது. அரசியல் ரீதியாக யார் எதை சொன்னாலும் எப்படி சொன்னாலும் எங்கு சொன்னாலும் அவருடைய வாழ்க்கையில் அவர் எளிமையை தன்னலம் கருதாத தன்மையை தகைமையான வாழ்வை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பது மிக மிக முக்கியமான ஒரு கருத்தாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோன்றுதான் காமராஜருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். கர்ம வீரர் காமராஜருடைய வாழ்க்கையில் கடைசியில் அவர் இறக்கின்ற பொழுது சொற்பமான காசு தான் அவர் விட்டு சென்றார். ஆனால் இன்று இருக்கின்ற முதலமைச்சர்கள்லாம் பார்த்தால் கடல் போல சொத்துக்களை குவித்தல் தனக்கு, தன்னுடைய பிள்ளைக்கு, தன்னுடைய மனைவியின் பெயரில், தன்னுடைய மருமகனுக்கு, தன்னுடைய பேரப்பிள்ளைக்கு, தன்னுடைய குடும்பத்திற்கு என்று குடும்பத்தை விரிவாக்கி சொத்துக்களை குவித்து வைத்திருக்கின்ற அமைச்சர்களுடைய குடும்பங்களை நாம் பார்க்கின்றோம். முந்நூறு கோடியிலே ஒரு அமைச்சர் வீடு கட்டுகிறார் என்றால், தன்னுடைய தம்பிக்கு வீடு கட்டுகிறார் என்றால் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
ஏழை மக்களுடைய வரிப்பணத்திலும் ஏழை மக்களுடைய திட்டங்களிலிருந்தும் சுரண்டி எடுத்து 300 கோடியில் தன்னுடைய தம்பிக்காக வீடு கட்டுகிறார். அவர் இன்று சிறைக்குள் இருக்கிறார். மிக பொருத்தமான ஒன்று என்று நான் தனிப்பட்ட விதத்தில் நினைக்கின்றேன். அதுபோன்று மத்திய ஒன்றிய அரசில் இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் இன்று பல்வேறு விதத்தில் பணத்தை கூட்டி சேர்க்கின்ற, குவித்து வைக்கின்ற முதலாளிகளாக, பெருங்குற்றவாளிகளாக இருப்பதை பார்க்கிறோம். ஒன்றிய அரசினுடைய அமைச்சரவையில் இருக்கின்ற ஏறக்குறைய எல்லா அமைச்சர்களும் பெருங்குற்றவாளிகளாக கருதப்பட்டவர்கள். அவர்கள் மேல் குற்ற வழக்குகள் இருக்கின்றன என்று பத்திரிகைகள் சொல்லுகின்றன. இவற்றையெல்லாம் நாம் கோடிட்டு காட்ட விரும்பவில்லை, ஆனால் நடக்கிறது. எனவே ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து மனிதனாக பிறக்கின்றார். அவர் முதன் முறையாக தன்னுடைய சாவை பற்றி சொல்லுகிறார். ஒரு மனிதன் தன்னுடைய சாவியை முன்கூட்டி சொல்கின்ற வரலாற்றிலே முதல் முறை நடக்கின்ற நிகழ்ச்சி என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக சாக்ரட்டிஸ் அவர் இறக்கப் போகிறார் என்று தெரியும், கலிலேயாவை வெட்டி கொல்லப் போகிறார்கள் என்று தெரியும். ஆனாலும் திட்டமிட்டபடி எருசலேமுக்கு செல்வோம், அங்கே மறைந்துள்ள அறிஞர்கள் எல்லாம் சூதுவாதெல்லாம் செய்வார்கள், இவரை சுற்றி வளைத்து பிடித்து விடுவார்கள், பிடித்துவிட்டு சிலுவையில் அறைவார்கள் என்று சொல்லக்கூடியதை தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அவருடைய மனங்களை எல்லாம் பக்குவப்படுத்துகின்றார், பதப்படுத்துகின்றார். அது அவருடைய இறப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய கொலை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சிலுவை சாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றான். ஆனால் சீடர்களுக்கு இதெல்லாம் புரியவில்லை. எனவே சொல்கிறார்கள், இதெல்லாம் உமக்கு தேவையில்லை, இதெல்லாம் உமக்கு எதற்கு? நீர் கடவுளுடைய மகன், நீ ஆற்றலால் வெளியாக வேண்டும், ஆற்றல் வெளியப்படுத்த வேண்டும், கடவுளுடைய மகன் என்று வெளிப்படுத்த வேண்டுமே ஒழிய கல்வர்களுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவனாக வெளிப்படுத்தக்கூடாது. கல்வருடைய கூட்டத்தில் சிலுவையில் அறையப்படக்கூடிய ஒரு சாதாரண மனிதனாக வெளிப்படுத்தக்கூடாது என்பதை அந்த சீடர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், கண்முனை நிற்காதே சாத்தானே, அது கடவுளுடைய திட்டம். நான் சாக வேண்டும், மீட்புக்காக என்னுடைய உயிரை கொடுக்க வேண்டும், சிலுவையில் மடிய வேண்டும் என்று சொல்லக்கூடியது கடவுளுடைய திட்டமாக இருக்கிறது, என்னுடைய தந்தையினுடைய திட்டமாக இருக்கிறது என்பதை தன்னுடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். அன்புக்குரிய என் சகோதர சகோதரமே, இந்த வரலாற்றை பார்க்கின்ற பொழுது எந்தெந்த மனிதர்கள் எல்லாம் தன்னலம் கருதாது பொது நலத்தை தேடினார்களோ, சுயநலம் கருதாது பிறர் நலத்தை தேடினார்களோ, அவர்களெல்லாம் இந்த இறைவார்த்தைக்கு சொந்தக்காரர்கள், இந்த இறைவார்த்தைக்கு உரு கொடுத்தவர்கள், இந்த இறைவார்த்தைக்கு மனு உரு கொடுத்தவர்கள் என்று நாம் நிச்சயமாக சொல்லலாம். கண்ணுக்கு காணாத தூரங்களுக்கு பயணம் செய்து, கடல் கடந்து, நாடுகளை கடந்து, காடுகளிலே சென்று தங்கி இருந்து மக்களுக்கு பணி செய்கின்ற ஏகப்பட்ட மிஷினரிகளை நாம் இன்று பார்க்கின்றோம். தங்களுடைய குடும்பத்திற்காக கடல் கடந்து சென்று பணத்தை உருவாக்குகின்ற, சேர்க்கின்ற, சம்பாதிக்கின்ற மக்கள் போல் அல்லாது, தன்னுடைய உயிரை ஒரு பொருட்டாக கருதாது, இறையாட்சியினுடைய மதிப்பீடுகளை எடுத்து சொல்லி கொடுக்க வேண்டும் என்பதற்காக, கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பயணிக்கின்றவர்கள், பிறருக்காக பயணிக்கின்றவர்கள், பயணிக்க வேண்டும் என்பதற்காக பயணிக்கக்கூடியவர்கள் அல்ல, பயணத்தின் சுகங்களெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக பயணிக்கக்கூடியவர்கள் அல்ல, இவர்கள் பிறருக்காக பயணிக்கக்கூடியவர், பிறருக்காக நடக்கின்றவர்கள், சுயநலத்திற்காக நடக்கக்கூடியவர்கள் அல்ல, பொது நலனுக்காக நடக்கக்கூடியவர்கள், சுயநலனுக்காக பாத யாத்திரை செல்லக்கூடியவர்கள் அல்ல. மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறருக்காக பாத யாத்திரை சென்றார். அதுதான் மிக மிக முக்கியமானது ஒன்று. இன்று அரசியல்வாதிகள் பாத யாத்திரை செல்கிறார்கள், அதை பாவ யாத்திரை என்று விமர்சிக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசுனுடைய பயணங்கள் அனைத்துமே பிறருக்காக நடந்த மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எனவேதான் அவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அடிகளும் பிறருக்காக எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய இதயம் மற்றவர்களுக்காக எப்பொழுதுமே துடித்து கொண்டே இருந்திருக்கிறது. அவருடைய சிந்தனைகள் எல்லாம் எப்பொழுதும் அந்நியர்களுக்காக, ஏழைகளுக்காக, எளியவர்களுக்காக, துன்பப்படுகின்றவர்களுக்காக, சிறைப்பட்டிருக்கின்றவர்களுக்காக, சமூகத்தில் கடைநிலை தள்ளப்பட்டிருக்கின்றவர்களுக்காக சிந்திக்கிறதை நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம். முதல் வாசகத்தில் இறைமியை இறைவாக்குறார் தன்னுடைய புலம்பல்களை எல்லாம், தன்னுடைய வருத்தங்களை எல்லாம் வெளிப்படுத்துகின்றார். இறைமியாவை ஆண்டவர் அழைத்த பொழுது ஆண்டவருடைய இறைவார்த்தையை கேட்டுக்கொள்ள வேண்டும், பிடுங்கவும் தகர்க்கவும் நடவும் கட்டி வைக்கவும் இடித்து தகர்க்கவும் என்று சொல்லுகின்ற இறைவார்த்தைகளை சொல்லித்தான் ஆண்டவர் அவரை அழைத்தார். ஆனால் பிறகுதான் அவர் சிந்திக்கின்றார் இதனுடைய அர்த்தம் என்ன என்று. தன்னுடைய வாழ்க்கை இடித்து தகர்க்கப்பட்ட ஒன்றாக நினைக்கின்ற பொழுது, ஐயையோ கடவுள் என்னை ஏமாற்றி விட்டார் என்று
சாதாரணமாக சொல்லுகின்ற இறைவாக்கன எரேமியாவை நாம் பார்க்கின்றோம். ஆனாலும் ஆண்டவர் அவருக்கு தெளிவாக சொல்லுகின்ற வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும் என்பது இன்றைய இறைவார்த்தையிலே பார்க்கிறோம். உடலுக்குள்ளே இருக்கிற நெருப்பு போல இறைவனுடைய வார்த்தை எரேமியாவினுடைய உள்ளத்திலே உடலிலே இருந்து அழுத்தி கொண்டே இருக்கிறது. எனவே அந்த அழுத்தத்திலே சென்று போதிப்பதற்காக செல்லுகின்றார். எரேமியாவை துன்புறுத்தினார்கள், கொன்றார்கள், இதெல்லாம் பார்க்கின்றோம். இறைவாக்கர்களை துன்புறுத்தினார்கள், கொன்றார்கள், பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை பழி சுமத்தினார்கள், கொன்றார்கள், பார்க்கின்றோம். ஆனால் தன்னலம் துறந்த இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லக்கூடியது மானுட குலத்தினுடைய நம்பிக்கை சுடராக இருப்பதை பார்க்கின்றோம். எனவே தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார், என்னை பின்பற்ற வருகின்ற எவரும் தன்னலம் மறுத்தவர்களாக இருக்க வேண்டும். இன்று தன்னலம் மறுத்தவர்களாக இருப்போம் என்று உறுதி பூண்டு வரக்கூடியவர்கள் கூட பல வேளைகளில் இடையிலே சோர்ந்து விடுவதை பார்க்கிறோம், எனக்கு பல வேளைகளில் சோர்வு வந்தது பார்க்கிறேன். ஆனால் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று சொல்லுகின்ற தூய ஆவியினுடைய ஆற்றலையும் உணர்ந்து பார்க்கின்றேன். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியிலே சொல்லக்கூடியது, தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய உடலை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய வாழ்வை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வாழக்கூடியவர்கள் அதை இழந்து விடுவார்கள். செல்வந்தனாக இருந்த இளைஞன் ஒருவன் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை நான் உன்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னபொழுது கட்டளைகளை பின்பற்று என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டார். ஆனால் அந்த செல்வந்தன் நகர்ந்து விடவில்லை, மாறாக அவற்றையெல்லாம் கடைபிடிக்கிறேன், ஆனால் எனக்கு உண்மையான நிறைவில்லையே, மன அமைதி இல்லையே, மனதிலே மகிழ்ச்சி இல்லையே, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழுப்புகின்றான். ஆண்டவர் இயேசு அவனை உற்று பார்க்கின்றார். அப்படியா? அப்படியானால் உனக்குள்ளது எல்லாவற்றையும் விற்றுவிட்டு என்னை பின் செல் என்றார். அவன் முகவாட்டத்தோடு சென்றான். ஆண்டவர் சொன்னார், ஒட்டகத்தின் காதில் ஊசி சென்றாலும் செல்வந்தன் இறையாட்சிக்குள் செல்ல முடியாது. காரணம், அவனுடைய இதயத்தில் எல்லாம் சொத்தும் சுகங்களும் பணமும் எல்லாம் சேர்ந்து அடைத்து கொண்டே இருக்கும். இரத்த நாளங்களை எல்லாம் கொழுப்பு அடைத்து விட்டால் மனிதன் செத்து போகின்றான். அதுபோன்று அவனுடைய சிந்தனை நாளங்களிலே சுயநலங்கள் அடைத்து விட்டது என்று சொன்னால் அவன் செத்து போய்விடுவான், அவனை யாரும் காப்பாற்ற முடியாது. அதுபோன்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தனக்கென்று வாழ்கின்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து விடுவார்கள், பிறருக்கென்று வாழ்கின்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கண்டுகொள்ளுவார்கள். இதுதான் வாழ்வுடைய தத்துவமாக இருக்கிறது. நதிகள் தங்களுடைய நீரை தாங்களே குடிப்பதில்லை, சூரியன் தனக்காக ஒளி வீசுவதில்லை, காற்று தனக்காக வீசுவதில்லை, மலர்கள் தனக்காக மலர்வதில்லை, பிறருக்காக மலர்கின்றன. பிறருக்காக வாழ்வுதான் மிகச்சிறந்த வாழ்க்கை. அதைத்தான் அருமையாக நாசி கேம்பிலே கஷ்டப்பட்ட அந்த மனிதன் சொல்லிக் கொடுக்கின்றான், அந்த உளவியல் மனிதன் சொல்லிக் கொடுக்கின்றான், அந்த மனிதன் சொல்லிக் கொடு மேன் சர்ச் ஃபார் மீனிங் ஆஃப் லைஃப் என்று சொல்லுகின்ற அருமையான புத்தகத்தை எழுதிய அந்த மனிதன் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இறைவார்த்தையை கேட்கின்ற என் அன்பு நெஞ்சங்களை, நமக்காக வாழ்வதை கொஞ்சம் சுருக்கிக் கொள்வோம், பிறருக்காக வாழ்வதை கொஞ்சம் விரித்து கொள்வோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜபத்திற்கு கடந்து செல்வோம். எங்களை எல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவா, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாள் மட்டும் எங்களை கரம் பிடித்து காக்கின்ற உம்முடைய மேலான கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்திடலும், எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்திடலும், பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்திடலும், ஆசிரியர் பெருமக்களை ஆசீர்வதித்திடலும். எங்களுடைய சமூகத்தில் நோயிற்றிருக்கின்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பல்வேறு காரியங்களுக்காக உம்முடைய பாதத்திலே வருகின்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்திடலும். நாங்கள் அனைவரும் இந்த சமூகத்தினுடைய நன்மைக்காக வாழ வேண்டிய ஆற்றலை மறுவலை எங்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய சுயநலங்களை நாங்கள் கொஞ்சம் சுருக்கி கொண்டு பிறர் நலத்தை தேடுகின்ற மக்களாக, உம்முடைய அன்பின் பிள்ளைகளாக வாழை செய்தரல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமேன். தந்தை மகன் தூயாவியார் பேராலே ஆமேன்.